பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க் யூ. ஒரு கப் பாசி பயிருக்கு ஒரு கப் நம்ம வெல்லம் எடுத்துறோம். இப்போ பாசி பயிரை நம்ம நல்லா கழுவி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இது சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி வத்த வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியில சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசி பயிறு சேர்த்துக்கலாம். பாசி பயிறு நல்லா வறுத்து தண்ணியில சேர்த்தாச்சு. நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கு வேணுங்கிற தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளப்பாகு எடுத்துக்கலாம். நம்ம பாயசத்துக்கு வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும் வெல்லம். வெல்லம் எல்லாம் கரைஞ்சு பாகு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வடிகட்டி பாயசத்துல சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாக சேர்த்துக்கலாம். நெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நம்ம பருப்பு வேகும் போதே சேர்த்துட்டோம். கருகாம வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா நெய்ல வறுத்து சேர்த்துட்டோம். பாயசம் நல்லா கொதிக்குது. நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். லைட்டா ஒரு கொதி வந்ததையும் இறக்கிடலாம். நம்மளுக்கு டேஸ்டான பாசி பருப்பு பாயசம் ரெடி. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாசி பருப்பு பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.